ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வாழைப்பூ வடை தாங்க மருத்துவ குணம் நிறைஞ்ச வாழைப்பூவில் தாங்க நம்ம வடை செய்ய போகிறோம் வாழைப்பூ பிடிக்காதவங்க கூட வாழைப்பூ இப்படி வடை செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் ஒரு வாழைப்பூவை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு வாழைப்பூ எப்பெல்லாம் கிடைக்கிதோ அப்போலாம் இது மாதிரி செஞ்சு கொடுங்க உடம்புக்கும் ரொம்ப நல்லது சூப்பராகவும் இருக்கும் ஒரு கப் வாழைப்பூவை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க முக்கா கப் கடலைப்பருப்பை ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சியும் பூண்டையும் நசுக்கி எடுத்து வச்சுருக்கேங்க கருவேப்பில தேவையான அளவு எண்ணெய் உப்பு சோம்பு கொத்தமல்லி வாங்க நம்ம கடலைப்பருப்பை ஊற வச்சதை அரைச்சி எடுத்துக்கலாம் ஒன்றும் பதிமூன்ற மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கலாங்க ரொம்ப அரைக்க தேவையில்ல பாருங்கள் எப்படி இருக்குன்னு இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க வடைக்கு இது மாதிரி அரைச்சா போதும் நம்ம கட் பண்ணி வச்ச வாழைப்பூம் இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு பச்சை மிளகா ரெண்டு கட் பண்ணி வச்சோம் அதையும் ஆட் பண்ணிக்கலாங்க நசுக்கி வச்ச இஞ்சியும் பூண்டையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பில கொத்தமல்லி தழையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க எல்லாத்தையும் ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் சோம்பு போட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கலாங்க தண்ணிலாம் ஊற்ற தேவை அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் எப்பயுமே வெங்காயத்தில் லைட்டாக தண்ணி வர மாதிரி இருக்கும் கட் பண்ண வெங்காயத்தில் அதனால் நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாங்க வரங்க இப்படி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன்னு இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கங்க நம்ம மிக்ஸ் பண்ண வாழைப்பூவை நம்ம வந்து வ வடைய நல்லா புரிச்சு எடுக்கலாங்க பாருங்க கடாய் வச்சுருக்கேன் தேவை பொறிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் நம்ம இதை பொறி எண்ணெய் சூடானதோ பொறிச்சு எடுத்துக்கலாங்க பாருங்கள் எண்ணெய் சூடாகிடுது இது மாதிரி நல்லா வடை மாதிரி தட்டி அழகாக போடுங்க பாருங்க இது மாதிரி பொறிச்சு எடுக்கலாம் நம்ம ஒரு பக்கம் பொறிஞ்சதும் மறுபக்கம் திருப்பி விடுங்க அப்போ ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து வரும் நல்லா முறுமுறுன்னு வருங்க சூப்பரான ரெசிபி இது மாதிரி செஞ்சு பாருங்கள் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு நல்லா புரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் சூப்பரான வாழைப்பு வடை இருக்குங்க இதில் நிறைய மருத்துவ குணம் இருக்குங்க சூப்பரான வாழைப்பு வடை தேங்க்யூ ஃபார் வாட்சிங்